இது மெட்ரோ மச்சியின் காதல் ரேடியோ. கொஞ்ச நேரம் எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருந்த அரவிந்த் தான் இப்ப செய்ய போறது சரியா தப்பான்னு கூட யோசிக்கல. அரவிந்த் தியாகுக்கு கால் பண்ணான். தியாகு போன் எடுத்தான். அவனோட தொண்டையோட அடிப்பகுதியில நிறுத்தி வச்சிருந்த அழுகை அவனோட குரல் சத்தத்தை ரொம்ப மென்மையாக்கி ஹலோன்னு சொன்னான். அதுவரை கண்ணீரோட இருந்த அரவிந்த் தன்னோட பேச்சு தோரணையை மாத்தியபடி தியாகு கிட்ட வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். வர்ஷாவை தியாகு லவ் பண்றது வர்ஷாவுக்கு பிடிக்கலன்னு இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு வர்ஷா தன்கிட்ட சொன்னதா அரவிந்த் தியாகு கிட்ட சொன்னான். அதை கேட்ட தியாகு மெல்லிய குரலோட, சாரி மச்சி, இனிமே எப்போதும் என்னால் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணான். தியாகு தன்னோட கண்ணை மூடினான். அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த தியாகுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வர்ஷாவை பார்க்குற அந்த நொடிகள் மட்டும் எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு அவனோட வாழ்க்கை அழகாக தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த சந்தோஷமும் இனி இருக்க போகிறதில்லைங்கிற வழி தியாகுவை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் அரவிந்த் காலேஜில் தன்கிட்ட வர்ஷா சொன்ன விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். உண்மையாகவே வர்ஷா அரவிந்த்கிட்ட என்ன சொன்னானா? காலேஜில் அரவிந்த் தன்னோட காதில் சொன்னதை கேட்ட வர்ஷா தன் ஆல்ரெடி ஒருத்தர் உண்மையாக ஒன் சைடாக ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறதாகவும் அவரை தனக்கு பிடிக்கும் ஆனால் அவர்கிட்ட தன்னோட காதில் என்ன சொல்லலன்னும் சீக்கிரமே தன்னோட காதில் சொல்ல போகிறதாகவும் சொன்னான். அது வேற யாரும் இல்லை, தியாகு தான். ஆரம்பத்தில் தியாகு தன்னோட காதில் சொன்னபோது வர்ஷா கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிட்டா. ஆனால் அதுக்கப்புறம்தான் தியாகுவோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ஷாவுக்கு புரிய ஆரம்பிச்சுது, பிடிக்கவும் ஆரம்பிச்சுது. அப்போ தான் அரவிந்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவ்வளோ நாள் வர்ஷா அடிக்கடி தான் இருக்கிற கிளாஸ் ரூம் சைடு வந்ததுக்கான காரணம் தன்னை பார்க்கறதுக்காக இல்லை, தியாகுவை பார்க்கறதுக்காகன்னு. ஆனால் வர்ஷா தன்னோட காதில் இன்னும் தியாகு கிட்ட சொல்லலைங்கிற ஒரு விஷயத்த அரவிந்த் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டான். இனி தியாகு வர்ஷாவோட லைஃப்பில் வரமாட்டான், வர்ஷா தனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற சந்தோஷத்தோட உறங்க போனான் அரவிந்த். இனி வர்ஷா இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத இருளாக இருக்க போகுதுன்னு வேதனையோட தியாகு உறங்காமல் வீட்டுக்கு வெளியே உள்ள திண்ணையில் கண்ணீரோட உட்கார்ந்துருந்தான். இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, தியாகுக்கும் அரவிந்துக்கும் இடையில் நடந்த விஷயங்கள் பற்றி எதுவுமே தெரியாத வர்ஷா தன் மனசில் இருக்க காதில் தியாகுக்கிட்ட நாளைக்கு சொல்லிடலான்னு தன்னோட அறையில் இருக்கிற ஜன்னல் வழியாக நிலாவை பார்த்தபடி எப்போ விடியுங்கிற எதிர்பார்ப்போட காத்திருந்தா. அடுத்த நாள் வர்ஷா தன்னோட காதில் தியாகுக்கிட்ட சொல்வாளா? அப்படி வர்ஷாவும் தியாகும் ஒன்று சேர்ந்தா அரவிந்தோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? காத்திருப்போம். சொல்வதற்கு நானும் கேட்பதற்கு நீங்களும். அடுத்த வாரம் இக்காதல் கதையின் தொடர்ச்சியில் இணையும் வரை மெட்ரோ மச்சியுடன் இணைந்திருங்கள். இது காதல் ரேடியோ. காதல் ரேடியோ.